हाय वीवर्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो कुक विद कोमाली सीसन टू कनी पन्ना कर्ड्रेस फ्रिटर्स पन्ना पोरो बज्जी आइटम के फ्रिटर्स चलवांगे वांगे वीडियो कुला पोगला और बाउल रेंड कप सादा एड़त रुके अदले रेंड टेबल स्पून तैर अदाद काल कप पोला तैर सेत्तुकरे टेस्ट के तमरे उप्पु सेत्तुट्टु करंडियाल नल्ला मिक्स पन्नी विट्टुकलाम इत अप्पडिये मिक्सर जार सेत्तुट्टु करकरप्पा अरच्चि एड़त्तुक्क पोरोम वेना पल्स मोडल कूड अरचिकला अरेचदमा और बउल मतटे पारें इप्डा इतर तालीप रेडी पड़ी और पेन हीट पड़ी और टी स्पून एण सेटे कुछ कड़ सेकें और टेबल स्पून उल्त पर्प रेड़िया नरक पच मिग रेड़िया नरक वर मिग कुछ पड़िया नरक करवेपिल अब कुछ इंजी नरक इंजी तुं पटे अड़प सिम वे कुछ वर्तकल इत अ तयर सदी ना मिक्स पड़पर தேவைப்பட்ட தாளிக்கும்போது கடலைப்பருப்பு பொடியா நறுக்கின கேஷ்யூநட் கூட சேர்த்துக்கலாம் இது சைடில் இருக்கட்டும் டிப் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் பேட்டர் தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் பஜ்ஜிமாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் ஒரு ப்ளேட்ல நாலு பொரிச்ச அப்பளத்தை பொடிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி வச்சுக்க போறோம் இப்போ கையில லேசா எண்ணெய் தடவிட்டு தயிர் சாதத்தை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அப்படியே நடுவுல சின்ன ஹோல் போட்டுட்டு எலுமிச்சை ஊறுகாய் வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கங்க அதல ஒரு சின்ன பீஸ் உள்ள சேர்த்துட்டு மறுபடியும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவுனதுனால சாதம் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் கிராம்ஸ் அப்பள பொடியில் சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம் ஒரு கேப் விடாமல் கோட்டிங் இருக்கணுங்க இல்லைன்னா பொறிச்சு எடுக்கும்போது வெடிக்க சான்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு இது போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா மேல் பக்கமாக அந்த கருகிரும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள தயிர் சாதம் அப்படியேவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்